வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கான சிறந்த விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கும் நமக்காகவே எர்போ கேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் வந்து காத்து கொண்டிருக்கின்றார் இப்போ இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எல்லோருடைய மனதிலும் ஒருமித்தமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்ன அப்படின்னா பயம் அச்சம் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டையும் போக்குவதற்கான தினம் தினம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம் அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய கடைபிடிக்க வேண்டிய அந்த வாழ்வியல் முறைகள் என்ன அப்படின்றத பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நம்ம இருந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்முடன் இவர் இருக்கிறாரே அப்படின்ற ஒரு தைரியமும் நமக்குள்ளே வந்து குடிக்கொண்டிருக்கு அந்த வகையில் இன்றைக்கு உங்களுடைய அனைத்து விதமான ஐயங்களையும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம சாரை மீட் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 எப்பவுமே இறைவன் தலையை திருப்பவும் இல்ல அச்சத்தோடையும் புரியாத ஒரு பல கேள்விகளை மனசுல சுமந்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக இன்றைய வேண்டுதல் வந்து எல்லோருக்காகவும் நம்ம வந்து நிச்சயமா கொடுக்கணும் சார் என்ன காரணத்தினால பயம் இருக்கு எல்லாருக்குமே அடுத்து என்ன நடக்குமோ நமக்கு ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோட இருந்துட்டு இருக்காங்க அதற்கு முதல் ஒரே வழி இறை நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஓகே நீங்க அதை பத்தி கூட பேசலாம் நாம இன்னைக்கு சரிங்க ஆக்சுவலா எல்லா விதமான துன்பங்களுக்கும் அடிப்படை ஆசை அப்படின்னு யார் சொல்றாரு புத்தர் சொன்ன கொடுத்தாரு எல்லா விதமான துன்பங்களுக்கும் அடிப்படை ஆசை ஆசைதான் அழிவுக்கு காரணம் சொல்றாரு எனக்கு அதுலேயே உடன்பாடு கிடையாது ஆன்மீகத்தை அடைவது என்பதே ஒரு ஆசை தானே இறையை அடைவது என்பது ஆசை தானே ஆசை இல்லாமல் எந்த ஒரு மனிதனுமே வாழ முடியாது ஆசை இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஆசை இருந்தால் தான் வாழ முடியும் வாழணும் என்று ஆசை இருக்கணுமா இல்லையா உயிருமால் ஆசை இருக்கணுமா இல்லையா அப்போ தான் வாழ முடியும் ஆமாம் தானே அப்போது ஆசை என்பது அவசியம் ஆனால் அந்த ஆசை என்பது அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு மீறும் பொழுது தான் அது அழிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி நம்ம பேசலாம் ஒரு இறை வணக்கத்துக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது இறை ஆசி நான் யூடியூப்பில் பார்த்தேன் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் 4.5 லட்சம் 5 லட்சம் வியூஸ்லாம் நான் பார்த்தேன் நான் இந்தவுடைய ஷோ உண்மையிலேயே மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எல்லாம் சொல்லிகிட்ருக்கோம் நம்ம மக்கள் என்ன வந்து இயற்கைக்கு திரும்பலை இறைக்கு திரும்பலை இன்னமும் வந்து அந்த நவீனத்தை நோக்கி போயிட்டுருக்கேன் நினைக்கிறோம் ஆனால் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து முழுமையாக இயற்கையை நேசித்து இயற்கைக்கு திரும்புவதற்கான முயற்சியில் இருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது அதற்கு இந்த நிகழ்ச்சி வழிவகுக்குது அப்படிங்கும்போது உண்மையிலேயே அதுக்கு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அளவற்றால் நிகற்ற அன்புடையவனும் அளப்பரிய ஆட்கொடையாளும் எல்லையற்ற கருணையாளுமாக இருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவன் திருப்பையால் மகத்துவமான நிகழ்ச்சி இறைவனது ஆசீர்வாதத்தோடு தூங்குகிறோம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உள்ளாக வணக்கம் 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 சொல்லுங்க இன்றைக்கு May 1st நம்ம இருக்கோம் உழைப்பாளர் நாள் அப்படின்றோம் எல்லாருமே நமக்காக நம்ம இந்த அளவுக்கு வந்து வேறு சொந்த உழைக்கமே தெரியல இல்ல உழைக்கக்கூடிய நபர்கள் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கான ஒரு நாள் அது வந்து இன்னைக்கு எல்லாருமே வேறு சிந்தி உழைக்கக்கூடிய அளவுக்கு மாறணும்னு ஆசைப்படுறேன் நிச்சயமா வேறு வேணா குறைஞ்சபட்சம் வந்து நம்ம உடம்புல ஒரு நாளைக்கு ஒரு 50 மில்லி ஆகுது உடம்புலேருந்து வெளியேறணும் அந்த அளவுக்கு உடல் உழைப்பு இருக்கணும் நடை அப்படிங்கிறது உடலுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது நான் நடக்கின்றேன் இந்த நடை பயணம் என்பது ஒட்டுமொத்தமாக எனக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் சொல்லிட்டு மனசில் பதிய வச்சுட்டு நாம் நடக்க ஆரம்பிக்கணும் ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா நடக்குது அது பாட்டு கலந்துகிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க காதில் வந்து ஒரு இது ஒன்று போட்டுருப்பாங்க ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க அது வந்து ஆக்சுவலாக வந்து உடம்புக்கு எந்த விதமான பயணமே தராது நினைக்கணும் முதல்ல அந்த நினைப்பு வந்து பதிய வைக்கும் பொழுது தான் ஓ இந்த நடை என்பது ஆரோக்கியத்திற்கானதுங்கிறத இந்த உடம்பு முடிவு பண்ணும் அதனால் குறைஞ்சபட்சம் அந்த வேர்வை அப்படிங்கிறது உடம்புக்குள்ளே கொஞ்சமாவது வெளியில் வந்தால் தான் நன்மையாக இருக்கும் அதனால் இந்த உழைப்பாளர்கள் அப்படிங்கும்போது முழுமையாக வேர்வை வருது நமக்கு தான் வரதில்லை ஏசியில் உட்காந்துட்ருக்கோம் அது கொஞ்சம் மாற்றிக்கலாம் நிச்சயமாக நம்மளும் கொஞ்சம் அப்படியே வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல் எனக்கு கொடுத்துருக்கீங்க நிச்சயமாக அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு தான் வேணும் நானுமே
எனக்கு வந்து இப்போ கால் அடிபட்டதுனால நான் அதிகமாக என்னால் நடக்க முடியறதில்ல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸசைஸ் நான் பண்ணிக்கிறது. பட் அதுவே வந்து வேறு வேறு குழந்தைகளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதேனும் ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்ப தலைவரனுடைய தன்னம்பிக்கையான வார்த்தை தான் அந்த குழப்பத்திலிருந்து அவங்களை வெளியேற்றும். அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு என் மனசில் இருக்க குழப்பத்துக்கு உங்ககிட்டேருந்து நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ எல்லார் மனசுலையும் ஒரு பயம் இருக்குது, அடுத்து என்ன நடக்கும், எனக்கு ஏதாவது வந்துருமா, நான் எப்படி இருக்கணும், இனிமேல் வரக்கூடிய இந்த நாட்களில் என்னுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்கணும்ன்ற அந்த கேள்வியும் பயமும் இருக்குங்க ஐயா. இதற்கு உங்களுடைய விளக்கம் ஐயா? இல்லை, அதாவது இன்னைக்கு காய்ச்சல் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்கு. காய்ச்சல் ஒரு மனிதனுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சல் மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னா உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும் போது அது வெப்பமாக மாறும். இப்போ உடம்புக்குள்ள ஒரு கழிவுகள் தேங்கும் பொழுது அதை வெளியேற்றுவதற்கு வெப்பம் அவசியம். இப்போ ஒரு இரும்பு இருக்குது, இல்லை தங்கம் இருக்குது, இல்லை வேறு எந்த ஒரு உலோகங்களாக இருந்தாலும் உருக்குவதற்கு வெப்பம் வேணும். என்ன அந்த உலோகத்தன்மையத்தினுடைய கடினத்தன்மை டென்சிட்டியை பொறுத்து அந்த வெப்பத்தன்மை என்பது வந்து மாறும். உண்டுங்களா இல்லையா? அதே போல தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், அது வயிற்றில் இருக்கலாம், இல்லை வந்து ஹார்ட்டில் இருக்கலாம், நுரையீரலில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். இப்போ நுரையீரல் அப்படிங்கும்போது சளி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு என்னென்னா எல்லாருக்குள்ளேயுமே மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. இன்றைக்கி கிடைக்காமல் நிறைய தடுமாறிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஆக்சிஜன் ஏன் நமக்கு பற்றாக்குறை ஏற்படுதுன்னா உடம்புக்குள்ள அந்த சளி தன்மை வந்து முழுமையாக இருக்கிறது தான். இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹார்ட் அட்டாக்ங்கிறது என்ன முதல்ல, அதாவது இதயத்தை சுற்றி நீர் கோத்துக்கிறது, முழுமையாக நீர் கோத்துக்கும், அந்த இதயம் வந்து பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். பல்ஜ் ஆகும்போது செயல்பட முடியாமல் டக்குன்னு வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக். அப்போ அந்த ஹார்ட் அட்டாக் வருவதற்கான அடிப்படை வந்து சளி. நுரையீரலில் எனர்ஜி ஃப்ளோ குறையும் போது நுரையீரலும் இதயமும் பின்னி பிணைஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதாவது லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான நாடி நரம்புகளாலும் இரத்த நாளங்களாலும் தசைகளாலும் பின்னப்பட்டு இருக்கும். இதயத்தையும் நுரையீரலையும் பிரிக்கவே முடியாது. அதனால தான் ரெண்டுமே ஒரே இடத்துல ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கும் பாருங்கள். கணவன் மனைவின்னு சொல்லலாம், இல்லை வந்து மனைவி, அதாவது இதயம் கணவன்னா இது மனைவி, இல்லை இதை மனைவினா கணவன், ரெண்டுமே பிரிக்கவே முடியாது. அவ்வளவு வந்து இணைப்பு. இது பாதிச்சா இது பாதிக்கும், இது பாதிச்சா அது பாதிக்கும். ஆனால் நுரையீரல் பாதித்தா தான் இதயம் வந்து மிக மோசமாக பாதிக்கும். அப்போது இந்த நுரையீரலை நாம் எப்படி பலப்படுத்த முடியும் அப்படி அப்படின்னா, நுரையீரலை வந்து பலப்படுத்துவதற்கு உணவு முறைகள் கை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கை கொடுக்கும், ஆனால் கை கொடுக்காது. ஏன்னா எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறேன் நான் இந்த உணவை சாப்பிட்டா சரியாயிரும், இந்த பழத்தை சாப்பிட்டா சரியாயிரும், இந்த மூலிகையை சாப்பிட்டா சரியாயிரும் அப்படிலாம் கிடையாது. நம்ம எதை வேணால் சாப்பிடலாம், அதனால் எப்படி சாப்பிட வேண்டும் என்ற முறைகள் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், உடம்புல கழிவுகள் தேங்குவது தான் அந்த கழிவுகளை போக்கும்போது காய்ச்சலாக உருமாறும். உண்டுங்களா இல்லையா? அப்போது அந்த காய்ச்சலை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பயப்படக்கூடாது. இப்போ சொல்லுவாங்க காய்ச்சல் வந்து அப்படி அணுங்கிட்டு இருப்பான், இவன் எதையை பார்த்து பயந்துட்டான் போல இருக்கு, அதனால தான் இப்படி காய்ச்சலை துடிக்கிறான் சொல்லுவாங்களா இல்லையா? அப்போது பயம் என்கின்ற உணர்வு நமக்குள்ளே வரும்பொழுது நடுக்கம் வந்துடும். பயம் என்கின்ற உணர்வு வரும்பொழுது தடுமாற்றம் வந்துடும். பயம் என்ற உணர்வு வரும்பொழுது சிந்தனை வராது. இப்போது உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை, ஃபோன் பண்ணி கேட்பாங்க இது என்ன என்ன மேடம் பண்ணலாம் அப்படின்னு, டக்கு டக்கு டக்குன்னு இதை பண்ண அதை பண்ணுவீங்க, அதே பிரச்சனை உங்களுக்கு வரட்டும் பாருங்கள், ஆயிரம் குழப்பம் வந்துடும். ஏன்னா நமக்கு வரும்பொழுது அது நம்ம அது உங்களுக்கு வந்தால் கூட பார்த்துக்கலான்றீங்க, குழந்தைக்கு வந்துச்சுன்னா தாங்கவே முடியாது. அப்போது சிந்தனைகள் பலவாறாக சிதறடிக்கப்படும் எப்போது அந்த பயம்ங்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்கும் பொழுது. அதனால தான் வந்து புதர் என்ன சொல்கிறாருன்னா மனமற்ற நிலை அப்படிங்கிறார். அதாவது தள்ளி இருந்து பார்க்கறது. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நான் அப்படின்னு பார்க்காம உங்களை விட்டு வெளியே வந்துட்டு வெளியிலிருந்து உங்களை பார்க்கணும். அப்போது நான் இந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு வெளியிலிருந்து நம்ம சப்போஸ் இதை பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த பயம்ங்கிற உணர்ச்சி காய்ச்சலை உண்டு பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா திசுக்களையுமே முதல்ல பாதிக்கும், உயிர் ஆற்றலை பாதிக்கும், உயிர் சக்தியை பாதிக்கும். முதல்ல உயிர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பயங்கிற உணர்ச்சி நம்மளை எவ்வளோ பாதிக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். உயிர் எங்கே இருக்கு? உடம்புக்குள்ளே. அதான் உடம்புக்குள்ள எங்கே இருக்கு? இதயத்திலையா மூளையிலையா எங்கே இருக்குன்னு தெரியல கையா. சரி, நம்ம அதை பற்றி பேசலாம், உயிர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பேசலாம், உயிரோட்டம் பார்க்கலாம். நம்ம
ஸோ அப்போ இந்த நுரையீரலை பலப்படுத்துவது எப்படி, எப்படி நமக்குள்ள ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது எப்படி அப்படிங்கறத கொஞ்சம் நாம பார்க்கலாம். அதுக்கு முன்ப ஒரு காலர் இருக்காங்க, பேசுறோம் ஐயா. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. நான் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன்மா. பாலஸ்நாரம் ஒன்றியம் இச்சையம்மா என் பேரு. அம்மா உங்க கேள்விகளை கேட்கலாம் ஐயா, காத்துட்டு இருக்காங்க. சரி அம்மா. வணக்கம் 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 சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எனக்கு வந்து 60 வயசு ஆகுது சார். நான் வீட்டுல தான் இருக்கேன். சரி. என் பையனுக்கு வந்து அவனுக்கு 35-33 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்புறம் 33 வயசுல என் பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. சரி. அவன் வந்து இப்ப மார்க்கெட்டிங்ல இருக்கிறான். வந்து லைன் தான் போகணும், இப்ப அதுலதான் வேலை பார்த்துட்டு இருக்கான். சரிங்கம்மா. அவனுக்கு வந்து என்ன முறை பழக்க வழக்கங்கள் வந்து எப்படி, உணவு முறைகள் எப்படி, மாத்திரை சாப்பிட்டுதான் இருக்கான். இன்னும் ஆஞ்சியோ பண்ணிருக்கான். இப்ப இந்த நேரத்துக்கு வந்து உணவு வந்து எப்படி சாப்பிடலாம், எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும்? ஒரே விஷயம் தான்மா, என்ன வேணா சாப்பிட்டோம், சாப்பாடுல எல்லாம் இன்னைக்கெல்லாம் அந்த மாற்றம் கொடுக்க முடியாது. சரி, இந்த நிகழ்ச்சி பாருங்க. அதாவது மனைகள் என்ன சொல்றாங்கன்னா, இதை சாப்பிட்ணும், அதை சாப்பிட்ணும், பழங்கள் சாப்பிட்ணும், வேக வைக்காத உணவு சாப்பிட்ணும், அதெல்லாம் வந்து இந்த கால நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு யோசிக்கணும். நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கணும், அதே சமயத்தில் இந்த கால நடைமுறைக்கு ஏற்றவாறு நம்ம வாழ்ந்து தான் தீர வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி நம்ம வந்து இப்போ பழமுறை பழங்கால முறைன்னா நம்ம காட்டுக்கு தான் போகணும். புரியுதுங்களா? போறீங்களா? இல்லை, காட்டுக்கு தான் போகணும். பழங்கால முறையில் போக முடியாது. அதனால் நம்ம இந்த காலத்துக்கு என்ன பண்ணணும் அப்படி யோசிக்கணும். அப்போ உணவு முறைகளில் மாற்றம் பண்ண முடியாது. இன்றைக்கெல்லாம் ஆயில் அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து நம்ம ஆயில் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வாகை மரத்தில் புங்க மரத்தில் செஞ்ச அந்த செக்கில் வந்து நம்ம எண்ணெய் வந்து பிழிவோம். நம்ம ஆமாம் இல்லையா? எண்ணெய் வந்து பிழிவோம். எண்ணெய் பிழிந்து அந்த எண்ணெயை வந்து எடுக்கும் பொழுது அதில் எந்த விதமான உயிராற்றலும் குறையாது. ஏன்னா எண்ணெயை பிழியும் பொழுது ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகாது வாகை மரத்துலலாம். புங்க மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நச்சுத்தன்மை வெளியேற்றக்கூடியது புங்க மரம். போபாலில் ஒரு முறை வந்து விஷவாயு வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தாக்கி பல லட்சம் மக்கள் இறந்து போனாங்க. அப்போ அந்த ஒரு இடத்துல மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கிராமங்களில் மிக பக்கமாகவே எங்கேயுமே இறப்பே ஏற்படலை. அந்த ஒரு கிராமத்தில் இத்தனைக்கும் அந்த கிராமத்தை தாண்டி இருக்கக்கூடிய பல இடங்களில் பல லட்சம் மக்கள் இறந்து போயும் கூட, 1000 மக்கள் இறந்து போய் ஒரே ஒரு கிராமத்தில் மட்டும் வந்து இறப்பே ஏற்படலை. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா அது இவ்வளோ பக்கத்தில் இருக்குது, அதை தாண்டிய மக்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது அங்கே பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த கிராமத்தை சுற்றிலும் கிராமத்துக்கு உள்ளுக்குள்ளேயும் வெளிக்குள்ளேயும் எல்லா இடங்களையும் புங்க மரம், எல்லா இடங்களையும் புங்க மரம். அந்த புங்க மரம் என்ன பண்ணுதுன்னா, ஒட்டுமொத்தமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றும். உள்ளுக்குள்ள நம்ம எதையுமே அண்டை விடாது. நச்சுத்தன்மை எவ்வளோ வந்தாலும் கிரகிச்சிக்கும். நம்மளை முழுமையாக பாதுகாக்கக்கூடியது புங்க மரம். அதனால தான் புங்க மரத்து எண்ணெயை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பக்கவாதம் வந்தாருக்கோம் இல்லையா, பக்கவாதம் வந்தவங்களுக்கு வந்து வாதநாராயணனுடைய அந்த இலையும் இது எண்ணெயும் புங்க மரத்தினுடைய எண்ணெயும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த கழுத்து பகுதிகளில் தலைப்பகுதிகளில் தேய்ச்சி குளிக்கிறது இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு வரும்போது பக்கவாதமே சரியாகும். இன்றைக்கி சிறுநீரக கோளாறு இருக்கக்கூடிய அத்துணை நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள், நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே என்ன பண்ணலான்னா, புங்க மரத்து எண்ணெயும் வேப்ப எண்ணெயுமே, புங்க மரத்து எண்ணெய் வந்து ஒரு 70%-30% வேப்ப எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உடம்பு முழுவதும் அது தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு அவங்களுடைய வேலையை காலையில் ஒரு மணி நேரம், ஈவினிங் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அவங்க தன்னுடைய வேலையை பார்த்தாங்கன்னாவே சிறுநீரகம் உட்பட நார்மல் பொசிஷனுக்கு வரும். ஏன் சிறுநீரகத்துக்கு போகிறீங்க? உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வியாதிகளையும் தீர்க்கக்கூடியது இந்த புங்க மரத்து எண்ணெய். அந்த புங்க மரத்து எண்ணெயை வந்து உடல் முழுவதும் தேய்ச்சி நம்ம ஒரு மணி நேரம் ஊற விட்டு டெய்லி நம்ம அதை நம்ம பக்குவப்படுத்திட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்லது நடக்கும். அப்போது எண்ணெய் பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா, தோள்கள் வழியாகத்தான் உள்ளுக்குள்ளே போகும். அதனால தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எண்ணெய் பயன்பாடு வந்து குளிக்கிறதுக்கும் உடம்புல தேய்ச்சி நம்ம வந்து ஆயுர்வேத மருத்துவத்தெல்லாம் பயன்படுத்துவாங்க, சித்த மருத்துவத்தை பயன்படுத்துவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளே நம்ம குடிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் வியாதிகள் வந்துச்சு. அதனால் அதை பற்றி நான் பேசலாம், நம்ம அதுக்குள்ள டாபிக் மாறி போச்சு எனக்கு. மாரடைப்பு. அப்போ என்ன பண்ண அப்படின்னா, அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த புங்க மரத்து ஆயில் அவங்க எடுத்துகிட்டு முழுமையாக உடல் முழுவதும் அவங்க தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் கேப் போட்டு அவங்க பணிகளை பார்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உணவில் புடலங்காய் இருக்கு இல்லையா, புடலங்காய் பார்த்தீங்கன்னா
அந்த முழுமையாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஹோலாக இருக்கும், ரத்த நாளங்கள் மாதிரியே இருக்கும், ரத்த நாளங்கள் போலவே வந்து புடலங்காய் இருக்கும். அப்போ அந்த புடலங்காயை காலையிலையும் மாலையிலையும் தோலெல்லாம் சீவிட்டு பச்சையாக தோலெல்லாம் சீவிட்டு பச்சையாக வந்து எடுத்துட்டு ஃப்ரூட் சாலட் மாதிரி வந்து அதில் வந்து மிளகு எலுமிச்சம்பழம் சாறு தேங்காய் துருவல் உப்பு எல்லாம் போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு வரலாம். நீங்கள் அதை மாதிரி சாப்பிட்டு வரும்பொழுது தேவையில்லாத அந்த கொழுப்புகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இரவு நேரம் தூக்கம் குறைவாக இருக்கிறதோ, அந்த இரவு நேரம் தூக்கம் குறைவாக இருக்கும் பொழுது பித்தம் நமக்குள்ள அதிகமாகும், வெப்பத்தன்மை உடம்புக்குள்ள அதிகமாகும். வெப்பத்தன்மையும் பித்தமும் அதிகமாகும் பொழுது அந்த மோஷனே போகாது, இறுகி போயிடும். காலையில் எழுந்த உடனே எவன் ஒருத்தர் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கானோ அவனுக்கு வந்து எந்த விதமான வியாதியும் கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், காலையில் எழுந்த உடனே மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும், இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி மனச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டு சிக்கலும் இல்லைனா நமக்கு நல்லா இருக்கும். மனச்சிக்கல்னாலும் தூக்கம் வந்துடும், மலச்சிக்கல்னா வியாதி இல்லாமல் இருப்போம். அப்போது இரவு நேர தூக்கம் இல்லைன்னா இறுகி போய் மோஷன் போகாது, ஒன்றுக்கு போகாது. அதுதான் கேஸ்ட்ரிக் தன்மை, அபான வாயுன்னு சொல்லுவோம், கெட்ட வாயுக்கள். அன்னைக்கே சொல்லுங்க, தச வாயுக்கள் பத்து வாயுக்கள் நான் சொன்னேன், ஞாபகம் நினைக்கிறேன் உள்ள இல்லையா. அப்போது இந்த அபான வாயு கெட்ட வாயு வந்து மேல் எழும்பி வந்து இந்த பகுதிகளெலாம் அடைச்சிக்கும். அதனால தான் இந்த கழுத்து பகுதிகளில் திருப்ப முடியாது, செர்விக்கல் பாதிப்பு வந்துடும். நிறைய நபர்கள் வந்து இதய பாதிப்பு இருக்கிறவர்கள், அதே மாதிரி டயபெட்டிக் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க வந்து கையை தூக்க முடியாது, இதுக்கு மேலே கை தூக்க முடியாது. பாருங்க, இப்படி தான் இருக்க முடியும், கொண்டு போக முடியாது, வளைக்க முடியாது. இப்போ நம்ம மருத்துவமனைக்கு வந்தவுடனே ஒரே ஒரு நிமிடத்தில் கை தூக்க வச்சுருவோம். அது எப்படின்னா, எந்த இடத்துல அந்த வாயுக்கள் தேங்கி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உடனடியாக அதை ரிலீஸ் பண்ணி அதை வெளியே கொண்டு வரக்கூடிய வேலையை நம்ம செய்வோம். நம்ம இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள இப்படி கையாட்டுறீங்க, பிரேக் பிரேக் இல்லைங்க ஐயா. நீங்க இப்படி கையாட்டீங்கன்னா கேப் போட்டு ஒரு மணி நேரம் இருக்கிறதுங்க ஐயா, ஒரு சின்ன இடைவெளி எடுத்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அடுத்த கிளம்பி போறோம் நம்ம. அப்போது என்னென்னா, முழுமையாக வெளியேற்றி ஆகணும். நம்ம கேஸை வந்து வெளியேற்றாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த இதய அடைப்பு, ஏன்னா மிக முக்கியமான டாபிக் எது, இதயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பிளாக் ஆயிரும். இப்போ நம்ம பைக் ஓட்டுறோம், இல்லை நம்ம கார் ஓட்டும்போது பெட்ரோல் இருக்கும், டீசல் இருக்கணும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஏர் ஃபார்ம் ஆயிரும், ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் டியூப்பில். அதே போல தான் இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டம் போகாமல் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி அது வந்து முழுமையாக கொண்டு சேராமல் தான் பலவீனமாகிறது. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் முறைப்படுத்தணும்னா முதல்ல தூக்கம் வேணும். ஐயா நிறைய காலர்ஸ் காத்துட்டு இருக்காங்க, பேசிட்டு நம்ம தொடரலாம். ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் செந்தில்குமார் மேடம், காட்டர் பணத்திலிருந்து பேசுறேன். சிறப்பம்மா, ஐயா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் 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 சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்க, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சார் எனக்கு காலு வீட்டுன்னு எரிச்சல் ஒரு முத்துல சரி எரியுது, அப்புறம் கொஞ்ச நாள் ரெண்டு ஒரு நாள் சரியா போயிருது, எரிச்சல் முத்துல மட்டும். ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நீர் சருப்புமா, நீர் சரியா வெளியேறவே இல்லை சார். அவசரமா வருது, போயிருந்தோம்னா வெளியேற மாட்டேங்குது நீர். ஓகே, அந்த நேரம் இடுப்புல வந்து அப்படியே வலி இருக்கு. ஓகேம்மா, ஓகே ஓகே. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்கம்மா, உங்களுக்கான பாதிப்பு என்ன அப்படிங்கறத சொன்னீங்க, கால் எரிச்சல் அதிகமாக இருக்கு அப்படின்னு. அந்த ஏன் எரிச்சல் இருக்குங்கிறதுக்கு விடையும் நீங்களே சொல்லிட்டீங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி என்னன்னா, நீர் போக மாட்டேங்குது, நீர் வந்து கோத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதுதான் அடிப்படை. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நீர் வந்து வெளியில போகாம கோத்துட்டு இருக்கிறதுனால அந்த நீரை வெளியேற்றுறதுக்காக உடம்பு என்ன பண்ணதுன்னா, உடம்பு வந்து சூடு பண்ணுது. உடம்பு சூடு பண்ணும் பொழுது எந்த இடத்துல பாதிப்பு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல சூடு அதிகமாகுது. உங்களுக்கு காலில் ரத்த ஓட்டம் இல்லை, காலில் ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த காலில் இருக்கக்கூடிய திசுக்களையும் செல்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உடம்பு என்ன பண்ணுதுன்னா, சூடு அதிகம் பண்ணும்பொழுது ரத்த நாளங்கள் விரிவடையும். ஆமாம் இல்லையா, ரத்த நாளங்கள் என்ன பண்ணும், விரிவடையும். ரத்த நாளங்கள் விரிவடைகிறது எதுக்குன்னா, பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்காக உடம்பு இயற்கையாக தான முயற்சி பண்ணுது. அப்போது உங்களுக்கு அந்த எரிச்சல் உருவாக ஆரம்பிக்கும். அந்த எரிச்சல் உண்மையான காரணம் என்ன, நல்லது தான். அப்போ அந்த எரிச்சல் வந்தால் தான் அந்த இரத்த நாளங்கள் விரிவடையும். எதையுமே இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சரியில்லை, ஒரு கிழிஞ்சிருக்கேன்னா இதை வந்து என்ன பண்ணணும்னா, ஊசி போட்டு தப்பணும். அந்த அப்போ ஊசி போடும்போது வலிக்கணும். ஒரு சுவர் இருக்குது, ஒரு ஓட்டை இருக்குன்னா அந்த ஓட்டை அடைக்கணும்னா அப்படியே அடைச்சிட மாட்டாங்க, மறுபடியும் கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடைப்பாங்க. அப்போ ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அதுக்கு உண்டான சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும், அது இல்லாமல் பண்ணவே முடியாது. இப்போ சமைக்கணும்னா உடம்பு சூடு ஏற்றணும், அங்கே சட்டி காயணும், அங்கே சட்டி காய்ஞ்சாதான் சோறு கிடைக்கும். உண்டா இல்லைங்களா,
நீங்க சமைக்கணும்னா நீங்க வேலை செய்யணும், வேலை செஞ்சாலும் சோறு கிடைக்கும். அப்போ ஒரு நிகழ்வு நடக்க வேண்டுமென்றால் இன்னொரு நிகழ்வு வந்து நடந்ததாக நியூட்டன்லாதான். ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டுங்கிறது, எதிர் விசை இருந்தால் மட்டும்தான் முடியும். இங்க அதனால நீங்க பயப்பட வேண்டாம். அந்த கழிவுகளை குறிப்பாக அந்த நீரை வெளியேற்றும் போது நம்ம அதுக்குண்டான பாதிப்பெல்லாம் நமக்கு சரியாயிரும். நீங்க உங்க உடம்புல சாரி உங்க உணவுல அதிக அளவு முட்டைக்கோஸ் எடுத்துக்கணும். முட்டைக்கோஸ் வந்து நீங்க பச்சையாக சாப்பிட பழகுங்க, இல்லை ஒரு அரைவாசி வேக வச்சு நீங்க பழகுங்க. பீர்க்கங்காய், கோவக்காய், வெண்பூசணி, பீர்க்கங்காய், கோவக்காய், வெண்பூசணி அதிகமாக நீங்க பயன்படுத்தணும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா சுரக்காய், சுரக்காயிலே வந்து இப்போ எல்லாமே நீல சுரக்காய் தான் பார்க்குறீங்க, குண்டு சுரக்காய் கிடைக்க மாட்டேங்குது. அடுத்த கேள்வி எங்கெங்கயே கிடைக்கும் அப்படின்னு கேள்வி வந்து நல்லது எங்கே கிடைக்கும் அப்படின்னு. வேற வழி இல்லை, அதுக்கான விதைகள் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இடம் இருந்துச்சுன்னா ஒரு சட்டி மாதிரி இருந்தால் கூட போதும், நீங்கள் ஒரு பக்கெட் மாதிரி மண் போட்டு நான் ஒரு உங்களுக்கு குண்டு சுரக்காய் இந்த பாரம்பரியமான விதைகளை நிறைய வச்சுருக்கேன், வேணுங்கிறவங்களும் தரேன் நான் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் நீங்கள் வீட்டிலேயே போட்டுக்கோங்க, ஏன்னா அதுதான் மருத்துவ குணம் வாய்ந்தது. இப்போது நீர் அப்படிங்கிறது எப்போ கோக்குது அப்படின்னா, யாருக்கெல்லாம் கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கிறதோ அவர்களுக்கு நீர் கோக்க ஆரம்பிக்கும். எப்போ இந்த கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை மென்சஸ் சரியான அப்படி ஆகாது, மென்சஸ்ங்கிறது 5 நாள் ஆக வேண்டும், 5 நாள் ஆகாது, 1 நாள் 2 நாள் தான் ஆகும். அது 1 நாள் 2 நாள் கூட குறைவாக, மிக மிக குறைவாக தான் ஆகும். அப்போ உடம்புல உயிர் சக்தி கம்மியாக இருக்கும் பொழுது நீர் சத்து முழுமையாக வெளியேறாமல் மூட்டில் போய் வீங்கிக்கும், குதிகாலில் வீங்கிக்கும், உடம்புல வீங்கிக்கும். அப்போ தான் பிபி அதிகமாகிறது. பிளட் ப்ரெஷர் என்னன்னா நீர் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறது, மோஷன் வெளியில் போகாமல் இருக்கிறது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர் மிக கோக்க ஆரம்பிக்கும். சரி, இந்த உணவுகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காயின்னு சொல்லுவோம், அதாவது மஞ்சள் பூசணி, மஞ்சள் பூசணி, மஞ்சள் பூசணி வாரத்துக்கு 2 முறையாவது நீங்கள் சமைச்சு சாப்பிடணும். இந்த முறைகளை பயன்படுத்திட்டு வாங்க, முழுமையாக உங்களுக்கு சரியாயிரும். அதே போல் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி இருக்குது, சிகப்பு முள்ளங்கி இருக்குது. அந்த முள்ளங்கி பொதுவாக நீர்க்காய்கறிகள் எது வேணால் சாப்பிடலாம், சாப்பிட்டாங்கன்னா நீர் வந்து வெளியே போயிடும். அப்படி இல்லை மதுரைக்கு நான் வரும்போது வந்து பார்க்க சொல்லுங்கள், சரி பண்ணிக்கலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. செஞ்சி வட்டம் ஆலம்படி கிராமம் பாபு. பாபு ஐயா, சிறப்பு உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம், ஐயா காத்துட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம், 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 வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், வணக்கம் ஐயா. எப்படிங்க இருக்கீங்க? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஐயா, நல்லா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த காங்கிரட் வேலைக்கு போனேங்க ஐயா, ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஹலோ, சொல்லுங்க. அப்பத்துல இருந்து எனக்கு இடுப்பு வலிக்குது ஐயா, அதான் உட்காந்து சாப்பிட முடியல, மோஷன் போம் அந்த மாதிரி நேரத்துல தான் வலிக்குது. அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது சேர்ல போகும் போதெல்லாம் வலிக்கல ஐயா. நெருஞ்சு முள் ஒரு வாரம் சாப்பிட்டு பார்த்தேன், அப்புறம் அந்த மடகத்தன் ரசம் ஒரு 2 நாள் சாப்பிட்டு பார்த்தேன் ஐயா, ஆனா வலி எனக்கு குறையல ஐயா. அதான் உங்க கையில வேற எதனா? சரி, நான் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு, வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணிக்கு நான் வேலூர்ல இருக்கேன். வரக்கூடிய 10 அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நான் வந்து வெளூர்ல இருக்கேன். வந்து என்னை வாய்ப்பு கிடைச்சா, உங்களுக்கு வந்து இறைவன் அதுக்கான வாய்ப்பு கொடுத்தானா நேரில் வந்து பாருங்க. முருங்கை விதை இருக்கு இல்லையா, முருங்கை விதை, முருங்கை விதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விளையக்கூடிய முருங்கை விதைலாம் கிடையாது, இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இது இவ்வளவு குட்டையிலேயே முருங்கை வந்துச்சு. நான் சொல்றது என்னன்னா, முருங்கை மிக மிக நல்லது, முருங்கை சாப்பிடுங்க, நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும், ரத்த உற்பத்தி நடக்கும், சளி வெளியேற்றும், ஆண்மை குறைவு இருப்பது பெண்மை குறைவு வந்து பற்றி சரியாயிரும் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து வந்து வரும், சார் முருங்காய் சாப்பிட்டா ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு. அது முருங்காய் இல்லையா? முதல்ல முருங்கை மரம் அப்படிங்கிறது காட்டில் வந்து பார்த்திங்கன்னா போனோம்னா, நான் வந்து இப்போ அந்த ராஜபாளையத்தில் பக்கத்தில் நான் போயிட்டு பார்த்துட்டு ஆடி போயிட்டேன் நான். அதாவது என்னென்னா ஆலமரம் அளவுக்கு முருங்கை மரம் இருக்கும், காட்டு முருங்கைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பயங்கரம், அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அது மேலே ஏறி போகலாம். நம்ம முருங்கை வந்து உடஞ்சி போகிறது இல்லையா, அது அவ்வளோ அற்புதமான முருங்கையெல்லாம் உள்ளக்குள்ளே இருக்குது, அப்புறம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தானது. அதனால் முருங்கை விதை, ஒரிஜினல் முருங்கை விதை நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 விதை, காலையில் 2 விதை, சாயங்காலம் 2 விதை நல்லா மென்று வந்து நல்லா சாப்பிடுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கிடைக்கக்கூடிய அந்த முருங்கை விதையெல்லாம் வேண்டாம், நல்ல முருங்கை விதையாக நல்லா மென்று சாப்பிடுங்க. அதே போல் அப்படி பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய், நல்ல எண்ணெய், அதே மாதிரி இந்த கடுகு எண்ணெய் மூணையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக சூடு பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வந்து வலிகள் அதிகமாக இருக்குது, குறிப்பாக இந்த சிறுநீரகம் இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த பகுதிகளில் நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. அந்த எண்ணெயை வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க, உள்ளுக்கு எடுத்துக்கணும். உணவு முறைகளில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் வந்து வெயிலில் வந்து நீங்கள் அதிகமாக இருக்கணும்,
அது குறிப்பாக வந்து மாலை நேர வெயில் 4 இருந்து 5 மணிக்குள்ள விட்டமின் டி நமக்கு உற்பத்தி ஆகக்கூடிய நேரம் வந்து அந்த அந்த மாலை வெயில் தான் சோ அதனால விட்டமின் டி உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மாலை வெயில்ல நீங்க அதிகமாக இருக்கணும் இரவு நேர தூக்கத்தை வந்து முறைப்படுத்திக்கிங்க கண்டிப்பா 8 9 மணிக்குள்ள தூங்க ஆரம்பிங்க காலை வேளையில வந்து நீர் ஆகாரம் சாப்பிட்டு பழகுங்க நீர் ஆகாரம் என்ன அப்படினா இன்னைக்கு சாயங்காலமே வந்து சாப்பாடு கொஞ்சம் பொங்கிட்டு நல்லா ஆற வச்சிட்டு மண்பானையில போட்டுருங்க மண்பானையில போட்டா தான் நமக்கு நல்ல ருசி கிடைக்கும் நல்ல ஈர்ப்பு இருக்கும் தண்ணி ஊத்தி வச்சிருங்க ஊத்தி வச்சிட்டு அடுத்த நாள் காலையில சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் அது டேஸ்ட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடுவேன் வேணா மோர் கூட போட்டுக்கலாம் நம்ம தயிர் வேண்டாம் அதை போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுது கழிவுகள் முழுமையாக தேங்காது இந்த இடுப்பு வலி எல்லாம் முழுமையாக சரியாக ஆரம்பிக்கும் இது பேசிக்கான விஷயம் இது பண்ணால் போதும் மேற்கொண்டு நிறைய உள்ளுக்குள்ள மருந்துகள்லாம் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் இது போதுவே போதுமானது நான் சொன்னது போல் எண்ணெய் தேய்ச்சி வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் சரிங்க இன்றைய நிகழ்ச்சியில ஆரம்பத்திலிருந்து நான் கேட்டுட்டு இருந்த கேள்வி இதுதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த அச்ச நிலையை போக்குவதற்கு நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி அமைந்தா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடையை தேடிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் எர்போ கேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க வாங்க இந்த கேள்விக்கான விடையை ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா ஆக்சுவலா பயம் அப்படிங்கறதுதான் எல்லா விதமான துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் பயம் வந்துருச்சுன்னா எல்லா வியாதியும் வந்துடும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அது எப்படி வரும் அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக நாம் பார்க்கலாம் பயம் அப்படிங்கிற உணர்ச்சி நமது உடம்புல மிக முக்கியமான உறுப்பாக இருக்கக்கூடிய சிறுநீரகத்தை நமக்கு பால்படுத்தும் நம்ம கால்ஸ் கொஞ்சம் கட் பண்ணுங்க இதை சொல்லி முடிச்சிடறேன் நான் சிறுநீரகத்தை பால்படுத்தும் அதாவது மூலாதார சக்தி நம்ம சொல்றோம் நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னே சகசிராரம் என்ன இல்லையா அப்போ இந்த 7 சக்கரங்கள் 7 சக்தி ஓட்டப்பாதைகள் அந்த 7 சக்தி ஓட்டப்பாதைகள்ங்கிறது 7 கிரகங்களாக நாம் பார்க்குறோம் அதாவது வந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்குரிய கேது அப்படிங்கிறது அந்த சக்கரத்திற்கான அதிபதி ராசி இது கிரகத்தில் அடுத்து சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது ராகு அப்போது இந்த மூலாதாரம் நமக்கு உயிர் சக்தி அப்படிங்கிறது எப்போ பாதிக்குதுன்னா பயம் என்கின்ற உணர்ச்சி நமக்குள்ள மனசுக்குள்ளே வரும் பொழுது அந்த மூலாதாரம் நமக்கு தடுமாறுது அந்த மூலாதாரத்தை சுற்றி அடுத்ததாக சுவாதிஷ்டானம் இருக்குது அப்போ இந்த மூலாதாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா நமது விதைப்பை இருக்குது ஆண்களுக்கு டெஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி அந்த பாதிப்பில் தான் இருக்குது அட்ரினல் சுரப்பு அங்கே தான் சுரக்குது உங்களுக்கு இப்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய புரோஸ்டோஜான் ஈஸ்ட்ரோஜன் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் சுரக்குது இல்லையா இதெல்லாம் அடிப்படை வந்து இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது தான் அதனால தான் ஒரு குழந்தையை பயமுறுத்திங்கன்னா டக்குன்னு ஒன்றுக்கு போயிடும் நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்த யூரின் அடிக்கடி போகிறதுங்கிறது வியாதி இல்லை வியாதி இல்லை எதுவாக இருந்தாலும் மனம் அப்படிங்கிறது தான் அடிப்படைன்னு சொல்கிறேன் அந்த குழந்தைய பயமுறுத்துகிறோம் ஸ்கூலுக்கு ஏன் வந்து வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரல அப்படின்னு பயமுறுத்துகிறோம் டக்குன்னு ஒன்றுக்கு போயிடும் உண்டா இல்லைங்களா அப்போது அந்த சிறுநீரகம் அப்படிங்கிறது பயங்கிற உணர்ச்சி வந்துச்சுன்னா பாதிக்க ஆரம்பிச்சிடும் அட்ரினல் சுரப்பி அப்படிங்கிறது அதுதான் நமக்குள்ள ஸ்டீராய்ட் நமக்கு வந்து உயிர் காக்கு மருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அட்ரினல் சுரப்பி நம்ம சொல்கிறோம் தொப்பி சுரப்பின்னு தமிழில் சொல்லுவோம் நாம் இப்போ நார்மலாக நீங்கள் நடந்து போகிறீங்க நார்மலாக ஓடுறீங்க ஒரு நாய் தொடுத்துது அப்போ என்ன பண்ணுவீங்க வேகமாக ஓடுவோம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம்பாவித சூழ்நிலைகள் அப்போ என்னென்னா நமக்குள்ள இனம் புரியாத பயங்கரமான ஒரு வேகம் வந்துடும் ஒரு பலம் வந்துடும் இப்போ நார்மலாக நீங்கள் இருக்கிறதுக்கும் உங்களை திடீர்னு ஒரு திருடம் வந்து உங்களை தாக்க வரும் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய பலம் வந்துடும் கோழி எவ்வளோ தூரம் பறக்கும் மிஞ்சி போனால் ஒரு 5 அடி பறக்கும் இல்லை 10 அடி பறக்கும் இல்லை கிராமத்துக்குள்ள நல்லதாக இருந்தால் ஒரு 15 அடி பறக்கும் அதுவும் சேவல் பெட்டைக்கோழி வந்து அந்தளவுக்கு பறக்காது ஓரளவுக்கு தான் பறக்கும் ஆனால் அதே கோழி தன்னுடைய கோழி குஞ்சை பருந்து தூக்கும் பொழுது அதனுடைய பறக்கிற தன்மை இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட 50 அடி தூரம் வரைக்கும் பறக்கும் அப்படியே பறந்து போயெல்லாம் வந்து பிடிக்கிட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவ்வளோ பலம் வந்துடும் ஏன்னா தனக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது உடம்புகள் என்ன நடக்குதுன்னா அந்த செக்ரீஷன் இருக்கு இல்லையா அட்ரினல் சுரப்பு வந்து வேகமாக சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ எல்லா செல்களுக்கும் திசுகளுக்கும் சக்தி வந்து அதி அற்புதமாக பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிடும்
அதுவே அடிக்கடி பயம் வந்துச்சுன்னா தீர்ந்து போயிடும். அதனால தான் அவன் வந்து உயிர் சக்தி முழுமையாக காலியாகிறது. புரியுதுங்களா? சரி, அப்போ இந்த அட்ரினல் சுரப்பு அதிகமாக சுரக்கும் பொழுது தாறுமாறாக சுரக்க ஆரம்பிக்கும். சீராக சுரக்காமல் தாறுமாறாக சுரக்கும் பொழுது பிபி ரைஸ் ஆயிரும். பிபி ரைஸ் ஆயிரும். ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா படப்பட படப்படன்னு அதிகமாயிரும். நரம்புகள்லாம் முறுக்கறி நடுங்க ஆரம்பிச்சிடும். உடம்பு தன்னை என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் குழப்பம் வருவது. அதனால தான் பயம் வந்துச்சுன்னா நடுக்கம் வருதுலாம் காரணம். அதுதான் அதுதான் நமக்குள்ள ஒரு காய்ச்சலை வெப்பத்தன்மை உருவாக்கி விட்டுரும். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் அது வைரஸ் அப்படின்னு நம்ம வந்து பயந்துட்டுருக்குறோம். நம்ம அது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு வந்து 85 லட்சம் வகையான வைரஸ் இருக்குது கிருமிகள் இந்த உலகத்தில். கிருமிகள் வாழக்கூடிய இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். புரியுதுங்களா? எல்லாமே கிருமிகள் இருந்து தான் உருவானது தான். கிருமிகள் இல்லைனா நம்ம வாழவே முடியாது. இன்றைக்கி காற்றை சுத்தப்படுத்துவதிலிருந்து தண்ணீரை சுத்தப்படுத்துவதிலிருந்து எல்லா இடங்களிலும் கிருமிகள் தான் இருக்குது. அப்போது அதில் நல்ல கிருமிகள் எது, கெட்ட கிருமிகள் இருக்குது. அப்போ இந்த கெட்ட கிருமிகளை நாம் உள்ளுக்குள்ளே வராமலாம் பண்ண முடியாது. நம்ம சுவாசிக்கும் போது எல்லாம் வரத்தான் செய்யும். சுவாசிக்கும் போது எல்லாம் உள்ளுக்குள்ளே போகத்தான் செய்யும். அதை ஃபில்டர் பண்ணி நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை வெளியே அனுப்பக்கூடிய வேலையை உடம்பு பார்த்துக்கும். இப்போ காலைல வரும்போது ரெண்டு இட்லி சாப்பிட்டு வந்தீங்க, அந்த இட்லி இப்போ எங்கே இருக்கு? உடம்பு எங்கே இருக்கு? அதாவது சிறுகுடலில் இருக்கா, அரைச்சிருச்சா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடலில் இருக்கா, உங்களுக்கு பெருங்குடலில் இருக்கா, இல்லை மலைக்குடலில் போயிடுச்சா, இல்லை வந்து சக்திகள் உரியப்பட்டுருச்சா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சா? நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களா? இப்போ நான் லைவில் இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக வயிறு, அதுவும் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் இருக்கேன், ஹார்ட்டுக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் பண்ண கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க, அதை பாட்டுக்கு பார்த்துட்ருக்கோம். நல்ல வேலை கடவுள் வந்து நமக்கு வந்து இந்த இதயம், நுரையீரல், கல்லீரல் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் உறுப்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் தானாக அவங்களோட கட்டுப்பாடு இயங்கிட்டுருக்கு. அதை மட்டும் நம்ம கட்டுப்பாட்டில் கொடுத்தோம்னா மறந்துடும் நம்ம, உண்டா இல்லையா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக நம்ம உடம்புக்குள்ளே எந்த குப்பை வந்தாலும் வெளியேற்றும். அப்போ இந்த கிருமிகள் உள்ளே வரும்பொழுது வெளியேற்றும். சில உடம்பால் வெளியேற்ற முடியாது. ஏன்னா எந்த உடம்பு நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக உடம்புல பலம் இல்லாமல் நோய்களோடு இருக்கும் பொழுது அந்த கிருமி வேகமாக உள்ளே போயிடும். நோய் எதிர்ப்பாற்றல் நமக்குள்ளே இருக்கும் பொழுது எதுவும் உள்ளே வராது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்போ உங்களை உங்கள் மனது திடமாக இருக்கும் பொழுது உங்களை வந்து ஏதாவது ஒரு தவறான வழி கொண்டு போக முடியுமா? அப்போ என்ன சொல்கிறீங்க? அப்போ அதுக்கு அடிப்படை யார்? நம்ம தான். நம்ம பாதுகாப்பாக, நம்ம உண்மையாக, நேர்மையாக இருக்கும்போது எந்த ஒரு கெட்ட பழக்கம் உள்ளே வராது இல்லையா? அதே தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கும் பொழுது எந்த ஒரு கிருமிகள் எதுவுமே நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஈவன் தோ மனம் பலமானால் கிரக நிலைகள் கூட மாற்ற முடியும். அது நீங்கள் வந்து கேள்வி வரதில்லை, எனக்கு சொல்கிறதில்லை. நான் நம்மளுடைய கிரகங்கள் சொல்கிறோம் இல்லையா, பிறந்த பிறப்பில் வந்து சூரியன் சரியில்லை, சந்திரன் சரி, அதை கூட மாற்றக்கூடிய வலிமை நம்ம மனசுக்கு இருக்குது. அதை நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோம். நம்ம சரி சரி, இது ரொம்ப டீப்பாக போனோம்னா மக்களுக்கு புரியாது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இலகுவாக நம்ம பேச ஆரம்பிக்கலாம். அப்போ ஒரே விஷயந்தான்ப்பா, பயம் வேண்டாம். எந்த சூழலும் பயம் வேண்டாம். வாழ்வியல் முறைகளில் இரவு நேர தூக்கம் என்பது மிக 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 அவசியம். ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இரவு 7 to 9 மணிக்கு கண்டிப்பாக தூக்கம் வந்தே தீரும், வந்தே தீரும். அதுதான் பெரிக்கார்டியம் டைம். நம்ம உடம்புல 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு உறுப்புகளும் பலமாக மாறும். அப்போது பெரிக்கார்டியம் சொல்லக்கூடிய அந்த உறுப்புடைய நேரம் வந்து 7 to 9 வரைக்கும். அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் தூக்கம் வரும், அப்படியே கண்ணை சொக்கும். நம்ம என்னென்னா அப்போ தான் பிஸியாக இருப்போம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து பையன் வேலையை விட்டு வரணும், வீட்டுக்கார் வரணும், நம்ம எங்கேயும் வெளியில் இருப்போம். அப்போ என்ன பண்ணோம்னா அப்படியே கொஞ்சம் அசர்ந்த மாட்டோம், அப்படியே என்னடா பண்ணுறது தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம விட்டோம்னா அதுக்கப்புறம் தூக்கம் வராது. உங்களுக்கு பாருங்கள், 7 மணிக்கு பாருங்கள், 7 to 9 அப்படியே தூக்கம் வரும். அதை என்ன பண்ணுவோம், விட்டுருவோம் நம்ம. அதுக்கப்புறம் தூக்கம் வராது. என்ன கேட்பாங்க, சார் மலைச்சிக்கல் எப்படி சார் சரி பண்ணுறது அப்படின்னு. ஒன்றும் பண்ண வேண்டாம், அது வரும்போது நீ போகணும். நீ போகும்போது வராது. அது வரும்போது நீ போகலாம், அது போகும்போது வராது. அவ்வளோதான் விஷயம். அப்போது உடம்பு எப்பப்பெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, உடம்பு பசிக்குது, தானாக பசிக்குதா இல்லையா? அப்போ சாப்பிட்றீங்களா இல்லையா? பசிக்கும்போது சாப்பிட்றீங்கல்ல, தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறீங்கல்ல, அப்போ தூக்கம் வரும்போது தூங்கணுமா இல்லையா? அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறோம். அப்போது இதை முதல்ல முறைப்படுத்திக்கணும். சரி, இதை முறைப்படுத்தினா தான் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் அடுத்த நாள் மோஷன் வந்து முழுமையாக போக ஆரம்பிக்கும். மோஷனும் ஒன்றுக்கும் போயிடுச்சுனாவே நமக்குள்ள கழிவுகள் தேங்காய். சரி, இதுக்கு அடிப்படையாக என்ன செய்யலாம் அப்படின்னா, தேங்காய் தேங்காய் தான் நமக்கு உயிராற்றலை அதிகமாக தரக்கூடியது. உப்பு
உயிர் சக்தியை நமக்கு மிக அதிகமாக தரக்கூடியது உப்பு. அப்போது இந்த உப்பையும் இந்த தேங்காயையும் நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஏதாவது பிரேக் விட போகிறீங்களா? ஓகே, பேசலாம் இல்லையா? ரைட். உப்பு முதல்ல உப்பு வந்து எங்கே விளையுது? உப்பு கடல்லேருந்து தான் எடுக்கிறோம். அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே. உப்பு கடல்லே விளையிறதில்ல முதல்ல. எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, உப்பு எங்கே விளையுது? கடல் தண்ணியிலேருந்து எடுக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ தூத்துக்குடியில் ஏதாவது இருந்தாலும் கேட்டு பாருங்கள், கடல் தண்ணியெலாம் கிடையாது, போர் தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்க உப்பு. அங்கே உப்பு விளைவித்தலங்கிறது பெரிய ப்ராசஸ் அது. அதில் ஆண் பாத்தி பெண் பாத்தி இருக்குது. பெண் பாத்தியில் தான் உப்பு விளையும், ஆண் பாத்தியில் விளையாது. ஆண் பாத்தியில் பார்த்தீங்கன்னா 15 நாள் தண்ணி விட்டு அதை வந்து டெவலப் பண்ணி பெண் பாத்தியில் விட்டு அது 15 நாள் அது ஒரு ப்ராசஸ் தான். நம்ம இன்னொன்று பேசுவோம் நம்ம. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, உப்பு இருக்குது. உப்பு தான் நமக்குள்ள உயிர் சக்தியை அதிகரிக்கக்கூடியது. அந்த உப்பை நாம் முறையாக சரியாக குறைவாக பயன்படுத்தணும். அதிகமாக பயன்படுத்தினாலும் உயிர் சக்தி கம்மியாயிரும், கம்மியாக பயன்படுத்தினாலும் உயிர் சக்தி கம்மியாயிரும். அப்போ நம்ம உணவுகளில் எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்காத உப்பை நாம் பயன்படுத்தணும். குறிப்பாக அயோடின் உப்பு நம்ம சேர்க்கவே வேண்டாம். நார்மலாக இருக்கக்கூடிய உப்பை நம்ம, நான் சொல்கிறது மருத்துவத்திற்காக, பயன்பாட்டில் வந்து அயோடின் உப்பு சாப்பிட்றாங்க அதெல்லாம் விட்டு, நான் சொல்கிறது மருத்துவ பயன்பாட்டுக்காக பேசிகிட்டு இருக்கேன். நான் சளி வெளியேற்றதாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எந்த கெமிக்கலும் இல்லாமல் அந்த உப்பை குறைவாக பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இரண்டாவதாக, பனை வெள்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு கருப்பட்டி சொல்கிறோம் இல்லையா, ஒரிஜினல் கருப்பட்டி. மறுபடியும் கேட்காதீங்க ஒரிஜினல் கிடைக்கும் அப்படின்னு, அதை நான் சொல்லுங்கள் அனுப்ப சொல்கிறேன். நான் நம்முடைய ஈரோட்டில் தயார் பண்ணுறாங்க, ஒரு இடம் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் அதுக்காக. ஆமாம், எந்த கெமிக்கலும் போடாமல். ஏன்னா எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து நம்ம நார்மலாக வந்து வாகையில் இது பண்ணுறோம் இல்லையா, இப்போ மிஷினில் எடுக்கிறாங்க. அதில் என்னென்னா, எக்ஸான்னு சொல்லிட்டு ஒரு கேஸை வந்து உள்ளுக்குள்ளே செலுத்துகிறாங்க. செலுத்தும் பொழுது அந்த விதைகளிலிருந்து அப்படியே ஆயில்லாம் வெளியில் வந்துட்டு அதை சாப்பிடும் பொழுது தான் இன்னும் மோசமான சூழ்நிலை வந்துடுது. அதனால தான் நான் சொல்கிறது, கெமிக்கல் வந்து பக்கம் போகாமல் இருக்கணும்னா இந்த இயற்கை பக்கம் திரும்பணும்னு சொல்கிறது காரணம் அடிப்படையாக அதுதான். நம்ம பேசிக்கான விஷயம்தான். சரி, விஷயத்துக்கு வருவோம் நம்ம. அப்போ என்னென்னா, இந்த பன வெள்ளம் இருக்கு இல்லையா, இந்த பன வெள்ளத்தை மிளகு சேர்த்து கொஞ்சம் சாப்பிடும் பொழுது சளி வெளியே வரும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய வந்து இந்த பஞ்சு ஆலைகளில் வேலை செய்யறவங்களுக்கு வெள்ளம் தான் கொடுப்பாங்க, வெள்ளையும் பொட்டுக்களையும் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க உணவே அதுதான், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக கொடுப்பாங்க, அச்சு வெள்ளம்னு சொல்லுவாங்க. அது சாப்பிடும்பொழுது சளி முழுமையாக வெளியேறும், இரும்பு சத்து வந்து மிக அதிகமாக மாறும். ஸோ அதிகமாக கருப்பட்டி வெள்ளம் அவங்க உணவில் பயன்படுத்தணும். சர்க்கரையை வந்து பயன்படுத்தக்கூடாது. சர்க்கரை பயன்படுத்தும் போது மூச்சுத்திணறல் வந்துடும், சர்க்கரை பயன்படுத்தும் போது ஒவ்வாமை வந்துடும், சர்க்கரை பயன்படுத்தும் போது ஆக்சிஜன் இன்டேக் வந்து மிக அதிகமாக இருக்காது. தேங்காய் பால் அப்படிங்கிறது சளியை வெளியேற்றுறதுக்கான முறையை சொல்லிடுறேன் நான். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒரே வாரத்தில் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குதுனு பாருங்கள். தேங்காய் பால் அப்படிங்கிறது, அதில் நாம் கிராம்பு இருக்கு இல்லையா, தேங்காய் பாலில் கிராம்பு ஒரு 4-5 போட்டுட்டு அதை மிக்சியில் அடிச்சுட்டு சாறு எடுத்துட்டு வடிகட்டி குடிக்கலாம், அப்படியே குடிக்கலாம். காலையில் ஒரு டம்ளர், சாயங்காலம் ஒரு டம்ளர். அவங்க குடிச்சிட்டு வந்தாவே ஒரு 5 நாள் கூட போதும், 5 நாளில் ஹீமோக்ளோபினை நீங்கள் அதிகப்படிக்க முடியும். வெறும் கிராம்பு தான். அப்போது அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சளிகள் வெளிந்து வெளியேற ஆரம்பிக்கும், இரத்த நாளங்கள் விரிவடைய ஆரம்பிக்கும், ஆக்சிஜன் இன்டேக் அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பிரச்சனைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். இது சாதாரணமாக சரி பண்ணக்கூடிய வேலை. அதாவது நமக்குள்ள உள்ளுக்குள்ளே இருந்தால் உற்பத்தி நடக்கணும், வெளியிலிருந்து பண்ண முடியாது இல்லையா. அடுத்ததாக இன்னொரு முறை என்னன்னா, முள்ளங்கி சாறு. முள்ளங்கி சாறு தெரியுமா? ஆமாம், நீங்கள் சமைச்சிருக்கீங்களா? முள்ளங்கி தெரியும், முள்ளங்கி சமைச்சிருக்கேன், சாம்பார் வச்சிருக்கேன். சமையல் உண்டா? ஓகே, முள்ளங்கி இருக்கு இல்லையா, அந்த முள்ளங்கியில் நித்திய கல்யாண பூன்னு பூ இருக்கு. அதாவது நம்ம கிராமங்கள்லாம் சுடுகாட்டு பூன்னு நம்ம சொல்லுவோம். அந்த பூ, அந்த பால் வந்து முள்ளங்கி சாறு எடுத்துகிட்டு அதில் அந்த பூ இருக்கு இல்லையா, ஒரு 5 பூ 6 பூ போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற விட்டுறணும். இல்லை வந்து அப்படியே மிக்சியில் அடிச்சுட்டு கூட சாறு எடுத்துகிட்டு அதை வந்து அவங்க குடிக்கணும். இது எப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து நம்ம தேங்காய் பால் வந்து சாப்பிட்டுக்கலாம். மதிய வேளையில் ஒரு 11-12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி சாறு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்டு வரும்பொழுது இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறத கவலையே நமக்கு வேண்டாம். ஆக்சிஜனுடைய அளவு இன்க்ரீஸ் பண்ணுறத நான் கண் கூட ஒரு 5 நாளில் பார்க்க முடியும். அதே மாதிரி நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காயிலேயே சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் கிடையாது. எல்லாருமே நெல்லிக்காய்னா பெருசு தான் மைண்டுக்குள்ளே வந்துடும். ஆமாம், ஆக்சுவலாக நெல்லிக்காய் நம்ம கிராமங்களில் வீட்டில் வந்து சின்ன நெல்லிக்காய் தான், அருண் நெல்லிக்காய்னு பேர், அரிய நெல்லிக்காய், அதனால அருண் நெல்லிக்காய்னு நம்ம சொல்கிறோம். அந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து காலையில் டீக்கு பதில் அதான் குடிக்கணும். டீ காப்பியே குடிக்கக்கூடாது, காலையிலையும் இரவுலையும் ஒரு வேளை குடித்தாலும் போதும். அந்த நெல்லிக்காய் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, விட்டமின் சி தன்மையை வந்து என்ன பண்ணணும்னா, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுரையீரலுடைய பலத்தை முழுமையாக கூட்டி சளியை வந்து வெளியேற்றும்.
முதல்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சளி வெளியேற்றணுமா இல்லையா? அது உள்ளே அடைச்சியே வச்சுட்டு இருக்க கூடாது. அப்ப இந்த வெளியேற்றக்கூடிய தன்மைகள் விட்டமின் சி குறிப்பாக இந்த எலுமிச்சம் சாறு அதே போல பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் ரெண்டுமே நமக்கு செஞ்சு கொடுக்கும். அதனால தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எல்லா விதமான வியாதிகளுக்கும் ஒரே ஒரு பழம் இருக்குன்னா அது எலுமிச்சம் பழம் தான். அதனால தான் கடவுளுக்கு எலுமிச்சம் பழத்தை வைக்கிறோம், கடவுளுக்கு வெற்றிலையை வைக்கிறோம். வெற்றிலை சாறுங்கிறது சளி வெளியேற்றும். அதை அடுத்து வரேன் நான். தேங்காய் பார்த்தீங்கன்னா அதனால தான் கடவுளுக்கு நம்ம தேங்காய் படைக்கிறோம். நம்ம வாழைப்பழம் அப்படிங்கிறது முழுமையாக நமக்கு சளியை வெளியேற்றக்கூடியது. வீட்டுல உண்மையான மகிழ்ச்சி நிலைச்சிருக்கும். நிறைய நபர்கள் இப்ப வீட்டுலதான் இருக்காங்க, குடும்பத்தோட இருக்கும் பொழுது அந்த பயத்தோட இல்லாம பயம் விலகி இருக்கக்கூடிய நேரத்தை அவங்க பயன்படுத்திருங்க இல்லையா? அதனாலதாங்க ஏன் அப்படி சொன்னேன். இந்த நோய் எதிர்ப்பாற்றலை வரவேற்பதற்கான வழி முழுமையாக வரவேற்க வேண்டும். அதற்கு முதல்ல அவங்க என்ன பண்ணா நிகழ்ச்சி தொடர்ச்சி பார்க்கணும். நிச்சயமாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வியூவர்ஸ் உடைய அந்த லிஸ்ட் உங்களுக்கே தெரியும். நிச்சயமா ஒவ்வொருத்தருமே இந்த நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில இப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்வியல்ல என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம கேட்டுட்டே வந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் குறிப்பெடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்காய் சொல்லியிருக்காரு, பனை வெள்ளம் சொல்லியிருக்காங்க, சிறுநெல்லிக்காய் பெருநெல்லிக்காய் இல்ல சிறுநெல்லிக்காய் சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து வெற்றிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அதுல இருந்து நம்ம தொடர்ந்து ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா சொல்லலாம், ஒண்ணு இல்ல வெற்றிலை இருக்கு இல்லையா, அதாவது இன்னைக்கு குழந்தை இல்லாம இருக்காங்க இல்லையா, அதுக்கு அடிப்படையாக நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அந்த காரணத்துக்குள்ள போக டைம் இல்ல, அதுக்கான தீர்வு மட்டும் பேசுவோம். தாம்பூலம் தரித்தால் கர்ப்பம் தரிக்கும். தாம்பூலம் தரித்தால் கர்ப்பம் தரிக்கும். தாம்பூலம் தரிக்கிறது அப்படின்னா இரவு நேரம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவி அந்த காலத்துல எல்லாம் வந்து வெத்தலை பாக்கு இந்த குல்கந்து ரோஜா இதழ் இருக்குல்ல அதில் செஞ்சதான் கொடுக்கும். அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க, ஏலக்காய் எல்லாம் அடித்து கொடுப்பாங்க. அதை சாப்பிடும் பொழுது அவர்களுக்குள்ள எல்லா விதமான ஆற்றலும் முழுமையாக பெருக ஆரம்பிக்கும். அதனால தான் 12 குழந்தைங்களும் அந்த காலத்தில் பிறந்தது. என்றைக்கு இந்த வெத்தலைப்பாக்கு போகிறத நிப்பாட்டினீங்களோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சுக்காத. வெத்தலைப்பாக்கு போட்டோம்னா செரிமானம் நல்லாயிருக்கும், அதுதான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் வெத்தலைப்பாக்கு போட்டோம்னா மூலாதார சக்தி முழுமையாக அதிகரிக்கும். உயிர் எங்க இருக்குன்னு கேட்டேன் இல்லையா, அந்த உயிர் அப்படிங்கிறது நான் அது பெரிய சப்ஜெக்ட், அடுத்த வாரம் மறக்காம கேட்கணும். ஃபுல்லா நம்ம வந்தாதான் டாபிக் வந்தா நல்லா இருக்கும். அடுத்த வாரம் என்ன டாபிக்? உயிர் எங்க இருக்கு, அந்த உயிரை வந்து நம்ம எப்படி அதிகப்படுத்துறது, உயிர் சக்தி, அப்பதான் உயிர் வாழ முடியும். ஆமா, அதை பத்தி நம்ம பேசலாம் நாம. அப்ப இந்த வெற்றிலை என்னது உயிர் சக்தி அதிகரிக்கக்கூடிய, அதனாலதான் அத்தனை உயிரை கொடுக்கும் சொல்றோம் இல்லையா. உயிரை கொடுத்தேன், உயிரை கொடுத்து வாழ்றேன். உயிரை கொடுத்தனா என்ன அர்த்தம்? உயிர் கொடுக்குறோம், குழந்தை கொடுக்கறோம் அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? உயிர் கொடுக்கறது என்னது? குழந்தை. குழந்தை இன்னொரு உயிரை கொடுக்கறோம், அவ்வளவுதான். அது நான் உயிரை கொடுக்கறதுல தன்மையில முதல்ல வெற்றிலை இருக்கும். வெற்றிலைங்கிறது முருகனுடைய வேல் மாதிரி இருக்கும் பாருங்க, அப்படி அப்படி வேல் அப்படி அவ்வளோ ஆற்றல். அந்த வெற்றிலை சாறு கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிட்டு இரவு நேரத்தில் குடிக்கணும். இல்லை வந்து வெற்றிலை அப்படியே நீங்கள் வந்து சாப்பிடலாம், கொஞ்சம் மிளகு மட்டும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா பொட்டுக்கல் வச்சுக்கலாம். கண்டிப்பாக வெற்றிலை பாக்கு, வெற்றிலை பாக்கு போடணும். வெற்றிலை பாக்கு போட விருப்பம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் வெற்றிலையாக சாப்பிடணும். குழந்தைகளுக்கு குறிப்பாக இன்றைக்கு வந்து நிறைய குழந்தைகள்லாம் மோஷன் போகாமல் அப்படி பொறுமும் பாருங்க, அப்படியே வயிற்றுல பிடிச்சிக்கும், சளி பிடிக்கும், குழந்தைங்க இருமிட்டே இருக்குல்ல, அதுங்களுக்கு ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் என்னன்னா வெத்தலை தான். ஒரு அரை வெத்தலை சாறு எடுத்துட்டு அந்த சங்கலை வந்து ஊற்றினீங்கன்னாவே எல்லா சளியுமே அப்படி கபம்லாம் கட்டி 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 வெளியப்போம். பார்த்துருக்கணும் இல்லையா? அப்போ அந்த வெற்றிலை சளியை வெளியேற்றுவதில் முதன்மை பங்காக பணியாற்றும். அதனால வெற்றிலை சாறு வந்து மிக 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 அவசியம். குழந்தைங்களுக்கு வெத்தலை காம்பு கூட பயன்படுத்துவாங்க. வெத்தலை காம்பு எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா மோஷன் போகாம இருக்கும், மோஷனே போகாது, 2 நாள் 3 நாள் ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றிலை காம்புல விளக்கு என்ன இருக்குல்ல அதை தடவிட்டு அதனுடைய ஆசன வாய் இருக்கு இல்லையா அதுக்குள்ள உள்ளுக்குள்ள நம்ம சொருகும் பொழுது அது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து அப்படியே எல்லாம் வெளியே வந்துடும். ரொம்ப இலகுவான்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. சரி, வெத்தலைக்கு வருவோம். அப்போ இரவு நேரம் கண்டிப்பாக வெற்றிலை சாப்பிட வேண்டும். இரவு நேரம் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு முறையும் உணவுக்கு பின்னாடி, ஒவ்வொரு காலையில் சாப்பிட்றீங்களா, மதியம் சாப்பிட்றீங்களா, நைட் சாப்பிட்றீங்களா, எப்போ சாப்பிட்டாலும் சரி 2 வெத்தலையை நீங்கள் மென்று வாயில் போட்டுக்கிட்டீங்கன்னா செரிமான தொந்தரவே வராது. சொல்கிறீங்களா, ஐயோ நெஞ்சரிக்குது, அப்படி கேஸ்ட்ரிக்காக இருக்குது, சாப்பிட்டவொடனே வயிறு பெருசாக இருக்குது, நடக்க முடியல, பாரமாக இருக்குது, சொல்கிறோம் இல்லையா, அந்த பாரம் அத்தனையும் நீங்கள் 2 வெத்தலை மட்டும் சாப்பிட்டவுடனே அதை சாப்பிடணும், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா வெற்றிலை சாறு அதிகமாக பயன்படுத்தணும், நெல்லிக்காய் சாறு பயன்படுத்தணும், முள்ளங்கி சாத்துல நித்திய கல்யாணம் சுடுகாட்டு பூன்னு சொல்லுவோம், அந்த பூ போடணும்.
அதே மாதிரி வந்து நீர் காய்கறிகள் மிக அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி தேங்காய் பாலில் வந்து கிராம்பு போட்டு பயன்படுத்தணும். இன்னொரு டிப்ஸும் கொடுத்துறேன் நான். தேங்காய் பால் இருக்கு இல்லையா, தேங்காய் பாலில் கடுக்காய் பொடி, தேங்காய் பாலில் கடுக்காய் பொடி, ஒரு டம்ளர் தேங்காய் பால், ஒரு கடுக்காய் பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன், மேக்ஸிமம் அரை ஸ்பூன் போதுமானது. ஒரு ஸ்பூனில் போட்டால் பேதியாக ஆரம்பிச்சிடும், அதனால் அரை ஸ்பூன் காலையில் சாயங்காலம் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் நமக்குள்ள ரத்த விருத்தி அதிகமாகும், ஆக்சிஜனுடைய இன்டேக் வந்து மிக அதிகமாக இருக்கும். இந்த சொல்கிறாங்க இல்லையா, ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுது, நுரையீரல் பிரச்சனையாக இருக்குது, சளி கொத்துக்குச்சு, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பரிபூரண சுகம் கிடைக்கும். உடனே அடுத்த கேள்வி வரணும், சார் காலையில் இதையும் சாப்பிட சொல்கிறீங்க, நித்திய கல்யாணம் சாப்பிட சொல்கிறீங்க, கிராமையும் சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. ஒரு நாள் இது, ஒரு நாள் இது, ஒரு நாள் இது, மாறி 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 மாறி. ஓ, நான் பலமுறை சொல்லுவேன் எண்ணெயை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். தேங்காய் எண்ணெய் ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய், அந்த மாதிரி. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே நாள் இது இல்லாமல் இதை ஒவ்வொரு நாளாக நம்ம மாற்றிக்கொண்டு வரும்பொழுது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் உயிராற்றலையும் அதிகரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அடுத்ததாக சளி பிடிக்காமல் இருக்கணும்னா முதல்ல மினரல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. மினரலே இல்லாத வாட்டர் பேர் மினரல் வாட்டர், அதில் ஒன்றுமே கிடையாது, எல்லா சத்தையும் எடுத்துருவாங்க. இப்போது மீன் இருக்கா, மீன் வந்து தண்ணிக்குள்ளே வந்து அப்படி குதிச்சு விளையாடுது, அப்போ நம்ம குடிக்கிற மினரல் வாட்டரும் தண்ணி தான் சொல்கிறோம் நாம, அதில் மீனை தூக்கி போட்டால் மீன் செத்துடும். என்ன காரணம்னா அதில் உயிர் இருக்குது, இதில் உயிர் இல்லை. அப்போ அந்த தண்ணி நம்ம குடித்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம உயிர் சக்தி என்னாகும், கம்மியாகுமா இல்லையா, கைமாயிடுச்சா, நீங்கள் இப்படி தடுமாறும் பொழுது அது ஆமாம் கைமையாது இல்லையா. அப்போது மினரல் வாட்டர் குடிச்சிங்கன்னா நம்ம உடம்புல ஆர்பிசி அப்படிங்கிற ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும், டபிள்யூபிசி உங்களுக்கு முழுமையாக இருக்காது, குறைய ஆரம்பிக்கும். இவ்வளோ விஷயங்களும் இதில் இருக்குது. ரத்தம் ஏற்றிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மினரல் வாட்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணால் அதை நிப்பாட்டிட்டு நார்மலாக ஆற்று தண்ணி, கடல் தண்ணி கூட குடிங்க, தப்பு கிடையாது, புரியுதுங்களா. நேராக கிணத்து தண்ணி, கிணறு தண்ணி ஏன் நல்லதுன்னு சொல்கிறோம் நம்ம, கிணத்துக்கு இங்கிலீஷில் பேர் என்ன, வெல், வெல்னா என்ன, நல்லா இருக்கும், அதை ஏன் வெல்னு பேர் வைக்கணும். இல்லை நம்ம முன்னோர்கள் பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அறிவாற்றல், வெல்லுங்கிறது ஆங்கிலம். அப்போ அவன் யோசனை பண்ணியிருக்கான், கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை மேலோட்டமாக குடித்தோம்னா எப்படி இருப்போம் நம்ம, ஆலிஸ் வெல் அம்மாவே இல்லையா, அதனால தான் பேர் வெல்னு பேர் அதுக்கு பேர். அப்போ கிணத்து தண்ணி குடிச்சிங்கன்னா ரத்த உற்பத்தி மிக அதிகமாக இருக்கும், வெறும் தண்ணியிலே நம்ம நிறைய சரி பண்ண முடியும், புரியுதுங்களா. அதனால் மணல் வாட்டர் கூடாது. இந்த முறைகளை பயன்படுத்தும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது மிக அதி அதி அற்புதமாக இருக்கும், மிக அதி அற்புதமாக இருக்கும். நிறைய நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம், நீங்கள் ஏதாவது தேவையில்லாத முடக்கத்தாங்காய் சாப்பிடு, அந்த கீரை சாப்பிடு, அதெல்லாம் நான் போகவே இல்லை, இதை மட்டும் செய்தாலே போதும், எளிமையாக போதும். அதே மாதிரி வந்து இந்த நீர் காய்கறிகள், அதாவது ஊட்டியிலேயும் கொடைக்கானல்லையும் விளையக்கூடிய உணவுகளை மிக அதிகமாக எடுத்துக்கணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு நினைக்கிறேன், ஆமாம், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி இருக்கு இல்லையா, தர்பூசணி சாப்பிட்றது, இளநீர் சாப்பிட்றது, பலாப்பழம், பலாப்பழம் வந்து குடல் மாதிரியே இருக்கும், அந்த பலாப்பழம் சாப்பிடும்போது குடல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்களும் குணமாகும். இதெல்லாம் செய்யும் பொழுது முழுமையாக சரியாயிரும், கண்டிப்பாக நம்ம நேயர்கள் வந்து இதை பயன்படுத்திக்க ஆசைப்படுறேன். அதே மாதிரி அது அது முடிச்சிடறேன், டக்கு டக்குன்னு முடிச்சிடறேன் நான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமது வந்து எல்லா ஊர்களிலையும் பிரான்ச் ஆரம்பிக்கிறனாம எல்லா ஊர்களும் பிரான்ச் ஆரம்பிக்கிறோம். அது யாருக்கெல்லாம் உங்கள் ஊரில் நமது மருத்துவமனை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, பண வசதி அவசியம் இல்லை, பணம் இருந்தால் அதுக்கு தகுந்த நிலையில் உங்களுக்கு வருமானம் இருக்கும், பணம் இல்லைனாலும் அது தகுந்த வருமானம் இருக்குது, வேலை உண்டு, கண்டிப்பாக கால் பண்ணுங்க, அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல. நன்றிங்க ஐயா. அடுத்த வாரம் நிச்சயமா நம்ம வந்து உயிர் ஆற்றல் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். உண்மையிலே நம்ம வந்து எர்போகேர் நிறுவனத்தோட இணைந்து பணியாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நேர்மையோடு உழைக்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான தகவல்களையும் உங்களுக்கு உழைப்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. அதனால கீழே போயிட்டு இருக்க அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.